panda, panda, panda. I got broads in the Atlanta, just the lean in the family. Credit cards in the scammers, hitting the licks in the van. Legacies, family, waiting to see look like a panda. Going out like a Montana. வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎம் சேனல். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் என்னடா அப்போ கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஹயட்டோ ஃபயர் பிராண்ட் அந்த கேரக்டர் எனக்கு நான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டே ஒரே நாளில் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா நிறையா பேத்துக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்காதுன்னா இந்த மாதிரி கேரக்டர் வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 1600 டேமேஜ் கொடுக்கணும், 3 கீழே கட்டாக நல்லா பண்ணணும். உங்களுக்கு லைஃப் 100 கீழே வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் கொள்ளணும், 10 பூயா. இது வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச், நீங்கள் ஈஸியாக போய் எடுத்துடலாம், டக்குன்னு எடுத்துடலாம். கேரக்டர் அவ்வளோ இது இருக்காது. ஃபஸ்ட் இந்த கதை, ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்தா ஒரு கதை கொடுப்பாங்க. இது என்ன ஃபஸ்ட்டுனா, அவர் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் ஃபெல்லாம் பண்ணுறாரு, இந்த டென்னிஸ் பால் வச்சு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அடுத்து எவனோ ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி குழந்தைய பற்றி பேசிட்டு போகும்போது, நம்ம குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரோட ஹிஸ்ட்ரியெலாம் தேடி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கெல்லி ஃபோட்டோ, ஆண்ட்ரி ஃபோட்டோலாம் கிடைக்குது. ஒரு இது கதை இருக்குது, கெல்லியே இவங்கெல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையெல்லாம் வேணும்னா அப்படின்னு சொல்லுங்க, கீழே நம்ம ஒரு வீடியோ தனியாக போடலாம். இல்லை அந்த கதைலாம் எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம். அடுத்து வந்து இவர் வந்து சண்டை போட்டுருக்கும்போது ஒருத்தனை முகத்தில் தெரியாதனமாக கீறி விட்டுறாரு. அந்த பயவில் கடுப்பாகி கையை போட்டு தள்ளிடுது. அப்புறம் எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி விண்டர் சொல்ஜர் மாதிரி கையெல்லாம் வச்சிடுறாங்க. கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே தூக்கத்தில் நெறிஞ்சு பார்க்குற பார்த்தா அவருக்கு இரும்பு கை இருக்குது, அவ்வளோதான். அது 3 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கிளிப்பில் அந்த சண்டை ஓட்டனை தேடி போகிறாரு, போயிட்டு என்னமோ பேசுகிறாரு. பேசிட்டு என்னமோ இது புக்கு கிக்கெலாம் எடுத்துகிட்டு கட்டான அட்டானெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நில ஒளியிலே அப்படியே நடந்து போகிறாரு. அப்படியே பௌர்ணமி மாதிரி அப்படியே போட்டு விட்ருக்காங்க, நல்லாயிருக்கு. இதை போய் அன்லாக் பண்ணிட்டு வந்துடும் அவேக்கனிங்கு. இதுதான் அந்த கேரக்டரு. பண்டிலிங் டில் எல்லாம் அப்படியே இருக்கா. இதை போய் கடைசி கதையை பார்த்துட்டு வந்துடுவோம். கடைசி கதை என்னென்னா, அப்படியே ஒரு கப்பை பிடிச்சிட்டு அப்படியே போகிறாப்புல போகும்போது கப்பை ஏதோ மங்கிக்குள்ளே போட்ட முதவிங்க வந்து தட்டி விடுதுங்க. அவங்க கூட அப்படியே சண்டை விட்டு அவங்களை மட்டியாக்கிட்டு கப்பை தூக்குறாப்புல, கப்பை தூக்கணுன்னு கண்ணு ஃபுல்லாக அந்த ப்ளூ கலராகி அப்படியே ஃபயர் பேண்ட் ஹேட்டோ மாதிரி இருப்பில் ப்ளூ கலரில். இதாக அவரோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மண்டையை பார்த்துருவோம். மொத்தம் எதாவது இந்த மண்டைக்கு பின்னாடிக்கு கொண்டதை பெருசாக குதிரைவால் மாதிரி தொங்குது. இது எத்தனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. பரவாயில்ல இந்த ஹேட்டோ. ஆனால் இது ஒரு ட்ராபேக்னா, இது ஆக்டிவ் கேரக்டர். உங்களால் இது எடுத்துகிட்டு போனால் அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அதை பார்த்துக்கோங்க. இந்த கேரக்டர் பாட சொன்னால் சுத்தமாக வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ட்ரெஸ் போட அந்த அப்படியே போய் அடிக்கலாம். இதில் போய் லாபியில் போய் சிங்கு சிக்கா சிங்கு சிக்கன் மந்திரவாதி பவர்லாம் போடுறாங்கப்பா. இந்த கிளிப்பு பாருங்களேன், இதோட பவர் நான் கண்டிப்பாக இதில் ஃபுல்லாக டீட்டெயில் தெரியும். இப்போ அடி வாங்கி செத்துருவேன். சரி, ஸ்டார் ஓடிச்சுருவோம் தான் பவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தா அவன் போட்டு தள்ளிட்டான். ஃபஸ்ட்டு வந்து 195 இந்த ரேட்டில் குறைஞ்சி, அடுத்த பவர் ஆன் பண்ண பிறகு இந்த இதில் குறைஞ்சி, வேணால் திருப்பி ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி இருந்து பார்ப்போம். மண்டி ஸ்டார்ட் அப் பை சி யூ ஃப்ரம் டிடி கேமிங். பாய். It's so bright, it's hard to breathe, but that's all right.